மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்க தலைவர் கேப்டன் ராணே கெனங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக மாபெரும் ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எல்லா கலெக்டர் ஆபீஸ் முன்னாடியும் கட்சிக்காரங்க எல்லாருமே இன்னைக்கு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கோம், ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு நான் வந்து ஒருங்கிணைச்ச திருச்சி மாவட்டத்துக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். வந்து இன்னைக்கு எங்களோட போராட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். நிச்சயம் எங்களோட குரல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒலிக்கும் நாங்கள் நம்புகிறோம். நிச்சயம் மக்களும் இதை பார்த்து புரிஞ்சுக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே, இப்போ புதுசாக ஆட்சி அமைஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, நல்லா செஞ்சுருக்காங்க, கொரோனாவை கட்டுப்படுத்துறதுலாம் பாராட்டியிருக்கீங்க. இப்போ விலைவாசி உயர்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இது கட்டுப்படுத்தி சொல்வதற்காக கொஞ்சம் போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க. மத்திய அரசின் மீதான கொஞ்சம் உங்களுடைய விமர்சனம் குறைவாகவே இருக்கு. இது வந்து மத்திய அரசு எல்லாமே விமர்சனம் பண்றது அரசியல் இல்லைங்க, மக்கள் பிரச்சனையை சொல்றது அரசியல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால மத்திய அரசு விமர்சனம் பண்றது, மாநில அரசு விமர்சனம் பண்றது 24 மணி எங்களுக்கு குறிக்கோள் இல்லை. நிச்சயம் நல்லது செஞ்சா பாராட்டுவோம், தப்பு செஞ்சா தட்டி கேட்போம். அதான் கேப்டன் எங்களை அப்படிதான் வளர்த்திருக்காரு, அப்படிதான் தேமுதிகவும் இருக்கும். காவல்துறை ஏன் தடை வச்சுதான், காவல்துறை தான் அது கேட்கணும். அது எதனால அவங்க ஏதாச்சும் ப்ரோட்டோகால் கொரோனா காலத்தினால ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, இல்லை மாட்டு வண்டியில் வந்தால் அது மத்திய மாநில அரசுக்கு பாதிப்பா, ஏதாவது அவங்களே தான் நம்மளை கேட்கணும். அதனால் நாங்கள் வந்து மாட்டை துன்புறுத்த வரல, நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனை போராடுறது ஒரு இனோவேட்டிவ் வழியாக தான் வாங்க நினைச்சோம். பட் காவல்துறை தரத்தை அது எதுக்காக அரசாங்கத்துக்கு பாதிக்குமான் அவங்களே தான் இங்கே கேட்கணும். ஒரு 9 மாவட்டங்கள் நடக்க போகுது, இப்போதான் ஒரு தேர்தல் முடிஞ்சு இன்னைக்குதான் தலைவர்கள் வந்திருக்கு. ஏற்கனவே போன தேர்தல்னால இவ்வளோ கொரோனா ஸ்ப்ரெட்னு சொல்லியிருக்காங்க, உடனே அடுத்த தேர்தல் இப்போ பேச வேணாம்னு நினைக்கிறேன். அது நிச்சயம் அது மாநில அரசு மத்திய மாநில அரசு தான் முடிவு செய்யணும். அது முடிவு செஞ்சு அது என்னன்னு வந்ததுக்கப்புறம் தேமுதிக நிலைப்பாடு வந்து தலைமையிலேருந்து சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.